அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரோஜன் மீனவன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஏன்னா எல்லோரும் வீட்டில் தான் இருப்பீங்க. ஏன்னா கொரோனா ஊரடங்கு, மற்ற ஊரடங்கு இப்போ ஊரடங்கு ஊரடங்கு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான ஊரடங்கு. எந்த கடையுமே கிடையாது. ஒரு வாரம் பேசக்கூடிய தலைப்பு பார்ப்போம். தலைப்பு பேசினா தான் அந்த ஸ்டோரி போகிறது நல்லாயிருக்கும், உங்களுக்கு பார்க்குறது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். என்னென்னா நம்ம வீட்டுலேருந்து கடைக்கார நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கடைக்கார நோக்கி எதுக்கு போனால் மணி பக்கத்தில் இருக்கீங்கன்னா இரவு சாயந்தர நேரம் போயிட்டுருக்கோம். பாருங்கள், என் தலைமுடியை பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன அடிக்கி காற்று பெஸலாக நிற்கி அப்படின்னு சொல்கிறதுனா காற்று கடுமையாக நிற்கி நம்மளால் சமாளிக்க முடியாத அளவுக்கு காற்றடிக்கி இடத்துல. அதே மாதிரி இந்த காற்றுனால நம்ம எப்படி டான்ஸ் சொல்ல போனால் ஒரு புயல் மாதிரி அடுத்து வரக்கூடிய புயலான்னு கூட தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு காற்று மழமையாகும். மணியை பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுதுங்க. ஆனால் அந்த 6:30 நிற்கிற காற்றை பார்த்து வச்சிங்களேன், காற்று அந்த மேக கூட்டம் ஏதோ பெரிய புயல் வர்ற மாதிரி இருக்கு. புயல் வந்தாலும் இப்படி தான் இருக்கும். ஆனால் இது புயலுக்கான அறிவு தெரியல. இப்போ நம்ம கடற்கரையில் போய் காற்று எப்படி இருக்குது, எப்படி கடற்கரையில் நம்மளால் நிற்க முடியுதா நிற்க முடியலையா, காற்று எதுக்கு அடிக்கி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ஒரு வீடியோ போடுறேன்னா அது ஃபுல்லாக போய் பார்த்தா தெரியும். வாங்க வீடியோ பண்ண கடற்கரையில் நிற்க முடியாது. அடுத்த புயல் தான், இந்த புயலுக்கு ஏதோ பேர் சொல்கிறாங்க, அது பேர் கூட தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம கடற்கரையா இந்த இடத்துக்கு ஏண்டா வந்தது தொண்டுக்கு அடிக்கி காற்று. அதே மாதிரி இந்த காற்றுக்குள்ளே கடலுக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த அனுபவத்தை வச்சு பேசுவோம். ஏன்னா இந்த காற்று நம்ம கடலுக்கு போயிடலாம். ஆனால் தெரியலன்னா நான் போ ஃப்ரெண்ட் கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பாருங்க மேகத்தை பாருங்க, மேகம் அப்படியே காற்று பெஸல்னா பெஸல் பெரிய ஒரு பெஸல்னா அப்படின்னா பெஸல் தோசை கிடையாது, காற்றோட வேகம். அதே மாதிரி அந்த அலைகளை பாருங்க, அப்படியே எப்படி சொல்றதுன்னா இது அடுத்த புயல்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இது புயலுக்கு மிச்சம் அடிக்கும். ஏன்னா புயல்னு சொன்னால் நிறைய இடங்களில் அந்த புயல் வந்து நம்ம கையில் கரை கிடக்காது, நம்ம சைடில் அதிகமாக பார்க்க முடியாது. ஆனால் இப்போ நடிக்கிற இந்த காற்று பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6:00 தான், இந்த 6:00 நிற்கிறேன்னு பாருங்கள். இந்த காற்று மேகத்தை பாருங்கள், மேகம் அப்படியே கொண்டு போக பாருங்கள். இது வந்து எதுக்குன்னா காற்று தண்ணியோட நீரோட்டம் ரெண்டையும் தான் கொண்டு போகும். மேகம் வந்து நேற்று வானத்தை பக்கத்தில் ஒரு மேகம் கிடையாது, இன்றைக்கி இவ்வளோ மேகம் ஒரு பாருங்கள். அங்கிட்டு ஃபுல்லாக வந்து மழை அடைச்சி வருது, இங்கே ஃபுல்லாக அந்த மழை மேகம் அப்படியே அள்ளிக்கிட்டு போகுது. எப்படி போகணும் அது அடுத்த திசை இதுக்கு போன மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஏன்னா வந்து இப்படி தான் காற்று மாறி மாறி அடிக்கச்சுல அந்த காற்றுக்கு ஏற்றாப்புல அந்த மேகம் போகும். அந்த மேகத்தில் வந்து எப்படின்னா மேகம் வந்து தண்ணியோட நீரோட்டம் நீரோட்டம் வந்து ஒன்று வடக்கிருந்து தெற்க பார்க்க ஓடும், இல்லை தெற்கிருந்து வடக்க பார்க்க ஓடும். அது மாதிரி இப்போ வந்து இந்த காற்றுக்கும் நீரோட்டத்துக்கும் சேர்த்துட்டு போகுது. எங்கிட்டாக்கில் போகுதுன்னா நமக்கு மேற்கு இருந்து கிழக்க பார்க்க போகுது. பாருங்க தெரியும் மேகம் இப்போ போகணும். அதே மாதிரி கடற்கரையில் நம்மளால் நின்று பேச முடியாது. கடற்கரையில் உள்ள மக்களே எல்லாரும் யாருமே வந்து கடற்கரைக்கு வர முடியாதனால இன்றைக்கி காற்று அதான் நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா நீ காத்து நிக்கி. இந்த காத்துக்குள்ள நம்ம எப்படி தொழில் போக முடியும்? ஏன்னா ஏற்கனவே தொழில் போகாமதான் இருக்கும். ஆனால் இந்த காத்துக்குள்ள நீ யாரும் அனுபவப்பட்டிருக்கீங்களான்னு பார்த்தா நம்ம யாரையும் ஒரு தடவை கேட்கலன்னு பார்த்தா யாரும் கேட்குற அளவுக்கு இல்லை. எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அடிக்கிற காத்துக்கு யாரும் கடற்கரை உட்கார முடியாது, மண்ணலி மூச்சில் போடும் அப்படி இருக்குது காத்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைப்பு போட்டு பாருங்க, இவ்வளோ பைப்பு போட்டு கிடக்கு. இந்த பைப்பு போட்டு வந்து என்ன சொல்லுன்னா அவ்வளோவும் காற்று தான் அடிக்கிற காற்று தான் பறக்கு. உங்களுக்கே தெரியும் ஆலை வீசுது. அதே மாதிரி இப்போ நம்ம பாருங்க, இந்த பாருங்க உங்களுக்கே தெரியும் அந்த ஆலை அலை மண்ணோட இதாக பாருங்க. கடற்கரையில் நிற்க முடியாது, கடல் வேகம் காற்றோட வேகம் அப்படி இருக்குது போய் தான் அந்த புயலாக வந்து மாறுது. அடுத்து நம்ம வந்து இந்த புயல்னால் எப்படி இப்படி புயல் அடுத்து நம்ம எப்படி எடுக்குமா இல்லை எடுக்காதா அப்படிங்கிற நம்ம ஒரு கண்ணோட்டத்திலே நம்ம லைஃப் போய்கிட்டு இருக்கு. இதில் வேறு இருக்கிற இந்த பைபிள் போட்டு எல்லாமே வந்து தூக்கி தான் வச்சுருக்கோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு வாரமாக எதுவுமே கிடையாதுனால நம்ம போகிற போட்டுகள் எல்லாமே தூக்கி தான் வச்சுருக்கோம்.
அடுத்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.